ஹலோ யூஸ், வெல்கம் டு தமிழ் கட்டிடம் சேனல். நான் உங்கள் வினோத்குமார். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு, தெற்கு பக்கம் பார்த்த சைட்டில் 30x40 அடி கணக்கில் 2.5 செண்ட் லேண்ட் ஏரியாவில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 3BHK செமி ஃபர்னிஷ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட ஆர்கிடெக்ட் அண்ட் இன்டீரியர்ஸ் பிளான் தாங்க. 2.5 செண்ட் லேண்ட் ஏரியாவை ரொம்பவே யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு பெரிய சைஸ் ஹால், அது போக ஒவ்வொரு ரூமுக்கும் ஃபால் சீலிங், அங்கங்கே சூஸ் பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க்ஸ், ஹை ரூப் சீலிங், 2 பிரைவேட் பால்கனி, அது போக அதுக்கு கொடுத்துருக்க லைட்டிங் எல்லாமே இந்த வீட்டோட ஸ்பெஷல் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ரூமுக்கு சூஸ் பண்ணிக்க கலர் காம்பினேஷன் பெயிண்டிங், இன்டீரியர் ஒர்க்ஸ்க்கு சூஸ் பண்ணிக்க கலர் காம்பினேஷன், லக்ஸூரியான மாடல் கிச்சன், சானிட்டரி வேர்ஸ்னு ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவும் அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங்கில் ட்ரை கலர் பேட்டர்னில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் நமக்கு டெக்ஸ்டர் ஒர்க் ப்ரொவைட் பண்ணி அதில் எல்லோ கலர் பெயிண்டிங், ப்ரௌன் கலர் பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்கொயர் ஷேப் பால்கனி மாதிரியான செட்டப், பாரசைல் ஐட் பண்ணுற மாதிரி பார்டர் ஒர்க்ஸ், ஸ்டைப் டிசைன் யூஸ் பண்ணி அதில் ஸ்பாட் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காகவே நமக்கு காம்பவுண்டுக்கும் பெயிண்ட் பண்ணி, அது போக பெரிய சைஸில் ஒரு மெட்டல் கேட் நமக்கு டபுள் கலரில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்லேருந்து உள்ளே என்றான்னா கார் பார்க்கிங், சைஸ் 10x16, ரொம்பவுமே பெரிய சைஸ் கார் பார்க்கிங்க. இங்கே ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெல்ஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், அது போக வாலுக்கு டெக்ஸ்டர் ஒர்க் பிளாக் டைப்பில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கில் ஒன் சைட் கார்னரில் நமக்கு சிலிண்டர் செட் பண்ணுறதுக்காக அவுட் சைட் ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து நமக்கு பெரிய சைஸில் பேசேஜ் ஒன்று லே பண்ணி அங்கேருந்து மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும் அவுட்டர் கம் டாய்லெட் கம் பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயே நமக்கு போர்வெல் அண்ட் வாட்டர் சிம்க்கான ப்ரொவிஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அவுட் சைடில் அமைஞ்சிருக்க டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கே ஃப்ளோருக்கு வெட்வெயில் டைல்ஸ், வால்க்கு வால் டைல்ஸ், அது போக இந்தியன் க்ளோஸ்அப் டைப்பாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி டோர்ஸும் நமக்கு பிவிசியில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஃப்ளோரில் 2 ஸ்டெப் கிரானைட் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு மேலே சிங்கிள் டோர் டைப்பாக டீ குட்டில், அதுவும் லக்ஸூரியான டோரை நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நமக்கு 4 ஃபீட்டில் வித்தில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறது பார்க்குறதுக்கு அவ்வளோ லக்ஸூரியாக இருக்குங்க. மெயின் டோர்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆனால் லிவிங் ஹால், சைஸ் 16x21ங்க, ரொம்பவுமே பெரிய சைஸ் ஹாலுங்க. இங்கே ஹாலில் நமக்கு ஃப்ளோருக்கு டார்க் கலரில் கிளாசி ஃபினி செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக 3 பெரிய சைஸ் விண்டோஸ், அது போக ரூஃபில் ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி அடிஷ்னலாக பவுல் மாதிரியான ஹேங்கிங் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. ஒன் சைட் வாலில் நமக்கு கலர்ஃபுல் பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணி அதில் வால் மவுண்டட் டிவி கேபினெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே நமக்கு பூஜா ரூமுக்கான செட்டப்பை கிழக்கு பக்கவாத மாதிரி சின்னதாக ஒரு பூஜா யூனிட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸ் ஒவ்வொரு ரூமுக்கும் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக லக்ஸூரியாக இருக்குங்க. இங்கே ஸ்டேர்கேஸு கீழே நமக்கு யூபி செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், அது போக டேபிள் டாப் வாஷ் பேஷின் வித் பேஸ் கேபினட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து லெஃப்ட் சைடு சின்னதாக ஒரு ஓப்பனிங் கொடுத்து அங்கேருந்து கிச்சன் போகிறதுக்கான ஸ்பேஸ் ஆக்சசிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸோட பார்டர்ஸ்க்கு நமக்கு உட்டன் ஃப்ரேம்வொர்க் டிசைன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஸ்பேஸ், சைஸ் 8x16. இங்கே ஃப்ளோருக்கு மேக் ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், அது போக வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ, வால்க்கு வால் டைல்ஸ், எல் ஷேப் மெல்லமேல் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லாப், அதில் சில்வர் சிங்க், அது போக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேஸ் கேபினெட், லாஃப்ட் கபோர்ட், வால் கேபினெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி அடிஷ்னலாக கார்னரில் நமக்கு ஒரு கபோர்டு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அடிஷ்னலாக நமக்கு ஒரு சிம்னி செட் பண்ணி இது ஒரு மாடல் கிச்சனாக நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பில்டர். ஹால்லேருந்து லெஃப்ட் சைட் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சைஸ் 10x11. இங்கே ஃப்ளோருக்கு கிளாசி பினி செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ, ரூஃபில் ஃபால் சீலிங், அது போக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஒன்று நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம், சைஸ் 5x6. இங்கே ஃப்ளோருக்கு வெட்டு ஃபெல் டைல்ஸ், வாலுக்கு டபுள் கலரில் அட்ராக்டிவான வால் டைல்ஸ், அது போக பிராண்டட் சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஹால்லேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் இங்கே ஹால்லேயே நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் கிரைனைட்லையும் அது போக ஹேண்டில்ஸ் மெட்டலையும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸோட சைட் வால்ஸில் நமக்கு வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோஸ், அது போக ஷோகேஸ் பண்ணுறதுக்காக சின்னதாக சின்ன யூனிட்ஸ் நமக்கு ஃபிட் பண்ணி அதில் ஸ்பாட் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே லாபிலேருந்து நமக்கு ஹை ரூஃப் சீலிங் ப்ரொவைட் பண்ணி அங்கேயும் ஃபால் சீலிங் ஸ்ட்ரிப் லைட்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாபிலேருந்து நமக்கு செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூமுக்கான ஆக்சிபிலிட்டி டோர்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், சைஸ் 16x16. இது ஒரு கிங் சைஸ் பெட்ரூமுங்க. இங்கேயும் ரூஃபில் நமக்கு ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஒன் சைட் வாலில் கலர்ஃபுல் பெயிண்டிங், அதர் சைட் வாலில் நமக்கு கபோர்ட் லாஃப்ட் கபோர்ட், அது போக வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ், ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணி சூப்பரான பெட்ரூமாக நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேருந்து ரைட் சைடு நமக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கான செட்டப் ப்ரொவிஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே அடிஷ்னலாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று ப்ரொவைட் பண்ணி அதில் மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம், சைஸ் 6x7. இங்கேயும் ஃப்ளோருக்கு பெட்ரேல் டைல்ஸ், வாலுக்கு அட்ராக்டிவான வால் டைல்ஸ், பிராண்டட் சானிட்டரி வேஸ் நமக்கு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து நமக்கு ஓப்பன் பால்கனி போகிறதுக்கான ஆக்சிபிலிட்டி டோர்ஸ் இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஓப்பன் பால்கனி, சைஸ் 10x16. இங்கே ஃப்ளோருக்கு ஃப்ளவர் டைப்பில் ஃப்ளோர் டைல்ஸ், அது போக ஹேங்கிங் லைட்ஸ், ஒன் சைட் வாலில் டெக்ஸ்டர் ஒர்க், ரூஃப்க்கு நமக்கு பெர்குலர் டிசைன் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு மேலே நமக்கு ஷீட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக நமக்கு ஃப்ராஸ்டட் கிளாஸ் அண்ட் மெட்டல் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாபிலேருந்து ரைட் சைடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம், சைஸ் 10x16. இங்கே ஃப்ளோருக்கு கிளாசி ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், ஃபால் சீலிங் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி, வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட், அது போக பேஸ் கேபினெட் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம், சைஸ் 6x6. இங்கேயும் ஃப்ளோருக்கு வெட்டிஃபைல் டைல்ஸ், வாலுக்கு டபுள் கலரில் வால் டைல்ஸ், அது போக பிராண்டட் சானிட்டரி வேஸ் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து நமக்கு வெளியே ஓப்பன் பால்கனி போகிறதுக்காகவும் மேலே ஓப்பன் டிரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஓப்பன் பால்கனி, இங்கேயும் ஃப்ளோரில் நமக்கு ஃப்ளவர் டைப் ஃப்ளோர் டைல்ஸ், அது போக பெர்குலா டிசைனில் நமக்கு ரூஃப் ஃபிட் பண்ணி அதில் சின்னதாக ஷீட்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்காக நமக்கு மெட்டல் ஸ்டேர் கேஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்பன் டெரஸில் 1000 லிட்டர்ஸில் ரெண்டு பெரிய சைஸ் டேங்க், அது கீழே சின்னதாக ஸ்டோரேஜ் யூனிட், அதில் வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயே நமக்கு துணி காய வைக்கிறதுக்கான ஆங்கில் கம்பிகளும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா கோயம்புத்தூர் சரவணம்பட்டிங்க. இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் லேண்ட் வேல்யூ 8x20 லேக்ஸ் போயிட்டுருங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் 1x10 லேக்ஸ். இந்த வீட்டை பற்றி மேல் டீஸ் செஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க மறக்காமல் கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் கட்டிடம் சேனல்.